நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. புளி சட்னி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, சோமாஸுக்கு, வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வடநாட்டில் இது ஃபேமஸ். அதுக்கு காட்டில் புளியை நான் ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து விடணும். இதை நல்லா வடிகட்டணும், பொடி அரிப்பில் வடிகட்டணும். இப்படி அடுப்பில் வச்சு நல்லா வத்த வைக்கணும், நல்லா வத்தணும், இன்னும் வத்தணும். நல்லா வத்திருச்சு. கால் கிலோ புளியில் இவ்வளோதான் வந்திருக்கு. இப்போ இதில் சீனி போடணும். கால் கிலோக்கு கால் கிலோ சீனி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். மிளகாப்பொடி அரை டீஸ்பூன் போடுங்க போதும். லைட்டாக உப்பு போடணும், சும்மா டேஸ்ட்டுக்காக. ஒரு லெமனை புளிஞ்சி வச்சுக்கோங்க, கெடாமல் இருக்கிறதுக்காக லெமன் போடுறோம். இல்லைன்னா நீங்கள் வினிகர் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொதிக்கணும், கொஞ்சம் கட்டி ஆனாலும் நம்ம இறக்கிறோம். கொஞ்சம் கொதிக்க வைக்கணும், இந்த பக்கம் வரும் இறக்கிறணும். ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா கட்டியாக இருக்கும், இல்லைன்னா ஆறவும் கரெக்டாக இருக்கும். புளி ஜாஸ் ரெடி. கா